ஹலோ காய்ஸ், நான் உங்கள் அர்ஜி. இன்றைக்கி நம்ம முத்தலகு சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் காய்ஸ். இங்கே கரெக்டாக பேச்சுக்குமே வந்து இங்கே அவங்க கையில் மீனாட்சி வந்ததுக்கப்புறம் உடம்பு கொஞ்சம் சரியாக ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னா இங்கே அஞ்சலியுமே வந்து கண்டிப்பாக இதுதான் சரியான சான்ஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே இந்த பக்கம் பேச்சுக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேலே உங்களோட பேத்தியும் உங்களோட குலவாரிசியான இந்த மீனாட்சியை கண்டிப்பாக உங்ககிட்ட நான் பிரிக்க மாட்டேன், இனிமேல் மீனாட்சி உங்ககிட்டே இருக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் பேச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க சொரணமே வந்து இந்த அஞ்சலியை நம்ம எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்போம், சொல்ல போனால் எவ்வளோ அளவுக்கு ஒதுக்கி தள்ளியிருப்போம், ஆனால் இதெல்லாம் பார்க்காம இந்த மாதிரி பேச்சோட நலனுக்காக இந்த மாதிரி மீனாட்சி அவங்க கிட்ட ஒப்படைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொரணமே வந்து இந்த பக்கம் அஞ்சலி நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பேச்சியுமே வந்து இந்த பக்கம் வந்து அஞ்சலி நான் உன்னை உண்மையிலுமே வந்து இந்த அளவுக்கு நீ என்ன பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் உங்க அம்மாவை எதிர்த்து இந்த மாதிரி பூமிக்காக எங்க வீட்டில் இருக்கிறதுக்காக நான் உனக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக இனிமேல் வந்து நான் இருக்கிற வரைக்கும் என் வீட்டில் நீ கண்டிப்பாக இருக்கலாம், ஆனால் பூமி ஏத்துக்கிறானா இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக எங்க வீட்டில் நீ ஒரு மருமகளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அஞ்சலிக்கும் ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்குறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க அஞ்சலிக்கு சரியான சந்தோஷமா இருக்கு. சொல்லப்போனா நம்ம நினைச்சதெல்லாம் கிடைச்சிருச்சு, இதுக்கு மேலே பேச்சியுமே சொல்லணும் நம்ம கையில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே இந்த பக்கம் வந்து பேச்சுக்கு தேவையான எல்லாத்தையுமே செய்கிற மாதிரி ரொம்ப விழுந்து விழுந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ இதையெல்லாம் பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே பூமியுமே வந்து எப்படியாவது இந்த மாதிரி சரவணனை வச்சு இங்கே முத்தலைக்கு நினைவு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே தனத்துக்கிட்டையுமே கொடுத்து உள்ளே அனுப்புகிறாங்க. அப்போ எப்பவும் போல இங்கே சரவணனை பார்த்து எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் நார்மலான குழந்தைங்க கிட்ட விளாடுற மாதிரி இங்கே முத்தலைக்குமே விளாட்றாங்க. பட் ஆனால் இவங்களை பார்த்த உடனே அடையாளம் தெரியாத மாதிரி எப்பவும் போல தெரியாத மாதிரி காட்டிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே இங்கே தனமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. சார், முத்தலைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லி வருத்தோட அவங்களுமே இந்த பக்கம் நடந்த விஷயத்தெல்லாம் வந்து பூமி கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட பூமியுமே வந்து சரவணனை கையில் வச்சுட்டு ரொம்ப வருத்தத்தோடு நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் கரெக்டாக அங்கே வந்த திலகமே வந்து இங்கே பூமி சரவணனோட நிற்கிறத பார்த்துட்டு இந்த மாதிரி எதுக்காக இந்த மாதிரி வந்து சரவணனை தூக்கிட்டு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பூமியுமே வந்து முத்தலைக்கு கண்டிப்பாக சரவணனை வச்சு இந்த ஞாபகத்தெல்லாம் வர வைக்க போகிறேன், வர வச்சு கண்டிப்பாக முத்தலக என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திலகத்திட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க திலகம் பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு, என் பொண்ணு உங்களால் கஷ்டப்பட்டதெல்லாம் போதாதா, இதுக்கு மேலே என் பொண்ணு அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா, அது மட்டும் இல்லாமல் சரவணன் இனிமேல் வந்து இங்கெல்லாம் தூக்கிட்டு வந்து என் பொண்ணுக்கிட்ட காட்டாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பூமியுமே வேறு வழி இல்லாமல் அப்போ பேசாமல் சரவணனையாவது கொண்டு போங்க, கண்டிப்பாக வந்து முத்தலகு சரவணனை பார்க்க பார்க்க அவங்களுமே கொஞ்சம் ஞாபகம் வர ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சரவணன் அவங்க பிரிஞ்சு இருந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா அவங்களுமே சரவணனை பிரிஞ்சு இவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோமே, அது மட்டும் இல்லாமல் சரவணனையும் கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க. எனக்காக இந்த மாதிரி சரவணனை இங்கே கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க திலகமே வந்து சுத்தமாக வந்து முத்தலகு மேலேயும் சரவணன் மேலேயும் எந்த ஒரு அக்கறையுமே இல்லாமல் கண்டிப்பாக வந்து நான் சரவணனெலாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன், ஒழுங்காக உங்கள் சரவணனை நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க, சொல்லப்போனால் இனிமேல் முத்தலைக்கு சரவணன் தேவைப்பட மாட்டான், சொல்லப்போனால் அவங்களுமே வந்து இனிமேல் தான் நல்லா இருக்கணும், உங்ககிட்ட இந்த மாதிரி வந்து முத்தலை அனுப்பி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாமல் சரவணன் எங்கள் கூட இருந்தால் ஒரு பாரமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே இந்த பக்கம் வந்து சரவணனி பூமியும் ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பூமிக்கு பயங்கரமாக கோபம் வர ஆரம்பிக்குது. அந்த கோபத்தில் இந்த மாதிரி நிறுத்துங்க, முதல்ல என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, முதல்ல இந்த மாதிரி முத்தலை கூட பையனை முத்தலை கூட கூட சேர வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ சரவணன் பார்த்தா உங்களுக்கு பாரமாக இருக்கா, நீங்கள் பண்ணுறதெல்லாம் உண்மையுமே நியாயமா, ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறாரு. அப்போ திலகமே இருந்துக்கிட்டு நீங்கள் பண்ணதை மட்டும் நியாயமா, இந்த மாதிரி என் பொண்ணு இருக்கும்போது இந்த அஞ்சலி இந்த வீட்டில் வந்து என்ன ஆட்டம் போட்டா, அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணோட மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், அந்த விஷயத்தில் நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணீங்களா, நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க, நீங்கள் தான் எல்லா தப்பு பண்ணிட்டு பண்ணாத மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பூமி அவமானப்படுத்துகிற மாதிரி ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பூமியுமே கோவப்பட்டு இந்த மாதிரி நான் சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக முத்தலகை எல்லா ஞாபகத்தையும் வர வச்சு சரவணோட சேர்ந்து நானும் முத்தலகம் ஒன்றா வாழுவோம், அது யார் நினச்சாலும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு அவங்களுமே அங்கேருந்து இந்த பக்கம் கிளம்புறாங்க. அப்போ இந்த பக்கம் தனமே வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இந்த மாதிரி சரவணனை எதுக்காக பூமிகிட்ட கொடுத்தோம், பேசாமல் நம்மளே வச்சிருந்திருக்கான் போல இருக்கே, இப்போ பூமி என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனோட அவங்களுமே இந்த பக்கம் பூமி பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக சூசையுமே அங்கே வரதை பார்த்தோன்னே இங்கே பூமியுமே என்னாச்சு சூசை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் சூசையுமே நடந்த விஷயத்த எல்லாத்தையும் இந்த பக்கம் பூமிக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ பூமியுமே சரி நம்ம அம்மாவை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அதே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கா, அவங்க அம்மாவை போய் பார்க்க போகிறாங்க. அந்த நேரம் இங்கே சொரணமே வந்து இந்த பக்கம் அஞ்சலி கிட்ட ரொம்ப சகஜமாக பேசிக்கிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இந்த பக்கம் அவங்ககிட்ட ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பக்கம் இவங்க எல்லாருமே ஒன்றா சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தோன்னே இங்கே பூமியுமே ரொம்ப வந்து கோவப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த நேரம் கண்டிப்பாக என் வீட்டுக்கு நீயும் மீனாட்சி வந்து இனிமேல் வந்து ராஜ வாழ்க்கை வாழலாம், கவலைப்படாத, கண்டிப்பாக வந்து முத்தலையை கொடுத்த இடத்த இனிமேல் உனக்கு தான் கொடுப்பேன், ஏன்னா அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேசியுமே அந்த பக்கம் அஞ்சலி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டோன்னே இங்கே பூமிக்கு பயங்கரமாக கோவம் வர ஆரம்பிக்குது. என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க, இவளுக்கு இந்த வீட்டில் இடமா, முத்தலகு இருந்த இடத்துக்கு யாருமே வர முடியாது, சொல்லப்போனால் முத்தலகால மட்டும் தான் அந்த இடத்த ஃபில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இதை கேட்டு ரொம்ப டென்ஷனான பேச்சியுமே வந்து இந்த மாதிரி நீ தேவையில்லாத வேலைலாம் பண்ணிட்டு இருக்காத பூமி, இந்த மாதிரி ஒன்றை ஒதுக்கி தள்ளிட்டு போன முத்தலகு எனக்கு வேண்டாம், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட குடும்பத்தையே ஒதுக்கி தள்ளிட்டா, இந்த மாதிரி எந்த தப்பும் இல்லாத அஞ்சலியுமே ஒதுக்கிட்டா, இப்போ கண்டிப்பாக வந்து நீ இனிமேல் அஞ்சலி கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பூமி கிட்டேயுமே அவங்களுமே கட்டளை போடுறாங்க. அப்போ இதை கேட்ட பூமியுமே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீங்கள் சொல்கிறதுக்காகலாம் என்னால் இந்த
அஞ்சலி கூட சேர்ந்து வாழ முடியாது. இந்த அஞ்சலியோட உண்மையான முகத்தை பற்றி எனக்கு மட்டும் தான் நல்லா தெரியும். இந்த விஷயத்தில் கூட அவள் எவ்வளோ பெரிய ஃபோர்ஜரி பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக நான் கண்டுபிடிப்பேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே முத்தலகு நானும் சேர்ந்து தான் வாழுவோம். கண்டிப்பாக வந்து முத்தலகு இல்லாமல் நான் அந்த வீட்டுக்கு வரமாட்டேன், நானுமே இனிமேல் அந்த வீட்டுக்கு உள்ளே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு இவருமே அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க தினமே பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. தான் பையனோட நிலை இந்த பக்கம் இன்னும் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருத்தி முடிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த பக்கம் பேச்சுமே வந்து விடு, அவனோட வீம்புக்கு அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டு, முத்தலகை எந்த காரணத்தை கொண்டு கண்டிப்பாக நம்ம வீட்டுக்குள்ளே ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேச்சையும் பிடிவாதமாக சொல்லிடுறாங்க. அப்போ இந்த பக்கம் பூமியும் ரொம்ப டென்ஷன் ஆகி வெளியில் வந்து நின்றுட்டுருக்காரு. அந்த நேரம் கரெக்டாக இந்த பக்கம் மருதுமே வந்து டாக்டர்கிட்ட முத்தலகை நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ டாக்டருமே வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் தலைவலி வந்தால் மட்டும் கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட பழைய ஞாபகத்தை ரொம்ப அதிகமாக வந்து அவங்ககிட்ட ப்ரெஷர் பண்ணாதீங்க, அதனால் அவங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அவங்க மயக்கம் போட்டாங்கன்னா உடனே முதல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி எல்லா ரிஸ்க்கான விஷயத்தையும் இந்த பக்கம் மருதுகிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் அந்த டாக்டருமே வந்து முத்தலகை டிஸ்சார்ஜும் பண்ணுறாங்க. முத்தலகு திலகம் மருது இவங்க எல்லாருமே வெளியில் கிளம்பி கரெக்டாக போயிட்டு இருக்கும்போது இங்கே பூமியுமே தன்னோட சரவணனை வச்சுட்டு இந்த பக்கம் முத்தலகை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ சொர்ணமே வந்து கரெக்டாக இந்த பக்கம் முத்தலகு ஆப்போசிட்டில் வர்றப்போ அப்போ முத்தலகு எதை பற்றியுமே கண்டுக்காமல் ஏதோ அவங்க ஊர் தலைவியோட அக்கா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு அவங்களுக்கு இப்படி திரும்பி பார்த்துட்டு அவங்க கண்டுக்காமல் அவங்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க சொர்ணமே வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. முதல்ல நில்லுடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து முத்தலகையுமே நிற்க சொல்கிறாங்க. அப்போ முத்தலகுமே யார் கூப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு நில்லுன்னு சொல்கிறாங்க திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா சொர்ணமே வந்துட்டு என்ன நீ இந்த மாதிரி வந்து எவ்வளோ நாளாக உங்களுக்கு நான் அன்பாக பார்த்துருப்பேன், சொல்ல போனால் என்னோட பொண்ணு மாதிரி ஒன்று பார்த்துருப்பேன், ஆனால் நீ எதையுமே கண்டுக்காமல் இங்கே பேச்சு ஹாஸ்பிட்டலில் இருக்கா அது எதை பற்றியுமே கவலைப்படாமல் இப்படி எல்லாரையும் உதவி தள்ளிட்டு போறியே, கண்டிப்பாக நீ ஒரு நாள் கஷ்டப்படுவே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு இந்த பக்கம் வந்து முத்தலகை பார்த்து திட்டுறாங்க. திட்டது மட்டும் இல்லாமல் இனிமேல் நீ மூஞ்சிலே முடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு அவங்களுமே சொல்லிட்டு அங்கேருந்து உள்ளே கிளம்ப பார்க்குறாங்க. அப்போ கரெக்டாக முத்தலகுமே வந்து என்னாச்சு இவங்க யார் திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் திலகத்திட்ட கேட்குறப்போ இங்கே திலகமே வந்து இல்லைம்மா அவங்களுக்கு கொஞ்சம் நாள் உடம்பு சரியில்லை அதனால் வேறு யாரோ திட்டுறாங்க, நம்ம அதை கண்டுக்க வேண்டாம் போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து முத்தலகையுமே அங்கேருந்து கிளம்பி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. கரெக்டாக இன்னொரு பக்கம் இங்கே இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பூமியுமே வந்து இனிமேல் நீங்கள் யாருமே தெரிஞ்சலையா முத்தலை கூட நிலைமை என்னென்னு உங்களுக்கு தெரியுமா முதல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த பக்கம் பேச்சியுமே வந்துட்டு இந்த பக்கம் சொர்ணத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவள் என்ன நிலமையாக இருந்தாலும் எங்களை பார்த்து பேசுறதுக்கு அவள் என்ன பிரச்சனை, நீ தான் அவளுக்கு துரோகம் பண்ணிட்டா சரி உங்ககிட்ட பேசல சரி விட்டுரு, நாங்கள் என்னைக்காவது அவட்ட துரோகம் பண்ணியிருக்கோமா, சொல்லப்போனால் அவளை எப்போவுமே இன்னுமே நான் உரிமையோட மருமகளாக தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அதையுமே அவள் கெடுத்துட்டாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ அப்போ தான் இந்த பக்கம் பூமியுமே எல்லாம் உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முத்தலுக்கு மூணு வருஷமாக நடந்த விஷயம் எல்லாம் மறந்து போச்சு, சொல்லப்போனால் அவளுக்கு கல்யாணம் ஆனது குழந்தை பிறந்தது எல்லா விஷயத்தையும் அவள் மறந்துட்டா, இந்த சூழ்நிலையில் தான் நீங்கள் யாருன்னு தெரியாமல் அவள் போயிட்டுருக்கா, சொல்லப்போனால் அவள் வேணுன்னே உங்களை ஒதுக்கி போகலை அப்படின்னு சொல்லிட்டு முத்தலோட நிலைமை இந்த பக்கம் எடுத்து சொல்கிறாரு. இதே கேட்டோன்னே எங்கள் பேச்சுக்குமே லைட்டாக கண்கலங்க ஆரம்பிக்குது. நம்ம தான் முத்தலுக்கு தேவையில்லாமல் தப்பாக நினச்சிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. அப்போ இந்த பக்கம் சொர்ணமே வந்து உண்மையிலுமே நம்ம முத்தலோட நிலைமையை தெரிஞ்சிக்காமலே இப்படி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப வருத்தத்தோடு இருக்கப்போ எங்கள் பூமியுமே வந்து இப்படிப்பட்ட குடும்பத்தில் கண்டிப்பாக நான் இருக்க மாட்டேன், இனிமேல் நீங்களாச்சும் அந்த அஞ்சலியாச்சு, அந்த அஞ்சலி வீட்டில் இருக்கிற வரைக்கும் நான் கண்டிப்பாக வரமாட்டேன், அது மட்டும் இல்லாமல் என்னோட முத்தலை கூட தான் அந்த வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு அவங்களுமே சரவணம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அப்போ இந்த பக்கம் வந்து தனமே வந்து என்னாச்சு என்ன என்னங்க இப்படி பண்ணுறீங்க, இந்த மாதிரி வந்து குழந்தை எடுத்து நீங்கள் எங்கே போவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ கவலைப்படாதீங்க தனம், கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு மட்டும் நான் போக மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் திலகத்தோட வீட்டுக்குள்ளே என்னை விட மாட்டாங்க, ஆனால் கண்டிப்பாக என் முத்தலகு இருக்கிற இடத்துக்கு தான் நான் போவேன், அவங்கள கண்டிப்பாக கூப்பிட்டுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு அவருமே அங்கேருந்து கிளம்புறாரு. அப்போ தனமே வந்து தன் பையனை இவங்ககிட்ட விடுறது சேஃப்டி தானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து அவங்களுமே கலக்கத்தோடு இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த சுச்சுவேஷனில் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத அவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா உண்மை சொன்னாலும் தனக்கு தான் ஆபத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை எதுவுமே சொல்லாமல் கண்டிப்பாக பூமிக்கு நம்ம அப்பப்போ ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கரெக்டாக இங்கே பூமியுமே வந்து கரெக்டாக இங்கே திலகத்தோட வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு வீடை ஒன்று வாடகைக்கு பிடிக்கிறாரு. அப்போ கரெக்டாக இந்த பக்கம் வந்து முத்தலகையுமே வந்து திலகம் வீட்டுக்குள்ளே ஆர்த்தியெல்லாம் எடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டு உள்ளே வந்தவனே முத்தலகு ரொம்ப ப்ரெஷராக இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணுறாங்கிறதுக்காக அவங்களுமே இந்த பக்கம் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது கரெக்டாக எப்போவுமே முத்தலகை பார்த்து பேசுகிற அந்த சித்தருமே வந்து என்னம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட போல இருக்குது, கவலைப்படாதம்மா நீ கஷ்டப்பட்டு இவ்வளோ விஷயத்தை நீ வந்து செஞ்சுருக்க, ஆனால் நீ செஞ்ச விஷயத்துக்கெல்லாம் உனக்கு பலன் கிடைக்கணும்ல, கண்டிப்பாக வந்து நீ நினச்சது கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் நீ பிரிஞ்சு போன மொத்த உறவும் உன்னை தேடி வரும், அதுவும் வீட்டுக்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சித்தருமே சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே இங்கே திலகத்துக்கு ஒன்றுமே புரியல, அவங்களுமே ரொம்ப குழப்பத்தோடு என்ன சொல்கிறாங்க முத்தலகு சந்தோஷமாக இருப்பான்னு சொல்கிறாங்க. அப்போ எதுக்காக அவங்கள உறவு தேடி வரும்னு சொல்கிறாங்க, அப்போ பூமி கண்டிப்பாக தேடி வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக முத்தலகு எப்படி சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பட் என்ன இருந்தாலும் பரவாயில்ல கடவுள் பக்கம் விட்டுருவோம், என் பொண்ணு அப்படியே இருந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. கரெக்டாக எங்கள் வீட்டுக்கு போகிற நேரத்தில் எங்கள் பூமியுமே காரில் வந்து சரவணனோட இறங்குறாரு. அப்போ இந்த பக்கம் வந்து திலகம் பூமியை பார்த்து திட்டலான்னு சொல்லி போகிறப்போ
பூமி யாருமே எதிர்பார்க்காத மாதிரி கரெக்டாக இங்கே திலகத்தோட வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே கரெக்டாக அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. இதை பார்த்தோன்னே இங்கே திலகமே வந்து என்னாச்சு, எதுக்காக இந்த பூமி இங்கே வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இங்கே மருதுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு, இந்த மாதிரி வந்து அஞ்சலி இருக்கிற வீட்டுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவருமே சபதம் எடுத்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் முத்தலகை கூட்டிகிட்டு தான் அந்த வீட்டுக்குள்ளே போவேன், முத்தலக இல்லாமல் நானுமே அந்த வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சரவணன் மட்டும் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து தங்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. இது கேட்டோன்னே இங்கே திலகமே ரொம்ப ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனால் இந்த பூமி ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ அவள் எந்த தப்பும் பண்ணலை போல இருக்கு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் ஒருவேளை அந்த அஞ்சலியோட வேலையாக இருக்குமோ, என்ன தான் நடக்கும்னு தெரியலையே, இதுக்கெல்லாம் காரணம் அந்த கடவுள் தான் சொல்லணும் பதில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே தன்னோட மனசில் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனால் எங்கள் பூமியுமே தன்னோட மனசில் முடிவு பண்ணிட்டாரு, கண்டிப்பாக முத்தலக இல்லாமல் இந்த இடத்த விட்டு நகர்ற மாதிரி இல்லைன்ட்டு. ஆனால் எங்கள் முத்தலக்கு எப்படி அந்த ஞாபகத்தை கொண்டு வர போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் முத்தலகை எப்படி இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போக போகிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இனி வரப்போகிற எபிசோட நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், யூ இன்னொரு வரலான வீடியோவில் மீட் பண்ணலாம்.